இன்னல்ஹம்துலில்லா. பேரன்பிற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்சியின் மீது, ஓர் இயக்கத்தின் மீது அபிமானம், விருப்பம் என்று ஏற்படுவது இயல்பு. தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலான முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் குறிப்பிட்ட ஒரு கட்சியின் மீது, அதுதான் இஸ்லாமியர்களை பாதுகாக்கக்கூடிய கட்சி என்கிற ஒரு அபிமானம் ஏற்பட்டுவிட்டது. பரவலாக நாம் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு கட்சியின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு விட வேண்டாம். எனக்கு அது பிடிக்கும் என்று குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வாக்களிப்பது தவறல்ல. சிலருக்கு திமுக பிடித்திருக்கலாம், சிலருக்கு அதிமுக பிடித்திருக்கலாம், இந்த இரண்டும் அல்லாத காங்கிரஸ் சிலருக்கு பிடித்திருக்கலாம். அது அவரவருடைய உரிமை, விருப்பம். ஆனால் அவர்களால் தான் இஸ்லாமிய சமூகத்திற்கு பாதுகாப்பு, அவர்கள்தான் இஸ்லாத்தின் பாதுகாவலர்கள், இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள், இஸ்லாமியர்களுக்கு அரணாக இருக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போய் வைத்து விட்டோம் என்று சொன்னால், பிறகு ஏற்படக்கூடிய ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்களுடைய தவறுகளை கூட நியாயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். அந்த வகையில் இன்னும் ஒரு நிலை என்னவென்றால், பாசிச கட்சிகள் யாரோடு கூட்டு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்கிற ஒரு மனோநிலையும் இருக்கிறது. அது ஒரு வகையில் யதார்த்தமாக நியாயம் என்று கூட புரிந்து கொள்ளலாம். ஆனால் அன்பானவர்களே, சமீபமாக நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அபிமானம் முஸ்லிம்களுக்கு திமுகவின் மீது இருந்தது. அதற்கு இன்னொரு காரணமாக எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவோடு பிஜேபி கூட்டணியில் இருந்தது அங்கே அவர்களுடைய காரணத்தை நியாயப்படுத்தக்கூடிய வகையிலும் அமைந்துவிட்டது. அன்பானவர்களே, பெரிய கோரிக்கையாக முஸ்லிம்கள் எதிர்பார்த்தது சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர். இதற்கு எதிராக திமுக அரசு குரல் கொடுத்து இஸ்லாமிய மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு வழிவகை செய்யும் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அடுத்ததாக, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால கனவாகிய மருத்துவ கல்வியில் நாம் சிறந்து விளங்குவதற்கு, நீட் அகற்றப்படுவதற்கு திமுக மிகப்பெரிய அளவில் குரல் கொடுக்கும், நம்முடைய பிள்ளைகளை எம்பிபிஎஸ்களாக, பிடிஎஸ்களாக நாம் உருவாக்கி விடலாம் என்ற எதிர்பார்ப்பு, இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்த வகையில் இந்த இரண்டு இலக்குகளை முன்வைத்து முஸ்லிம்களும் தமிழக மக்களில் பெரும்பாலானவர்களும் வாக்களித்து 16வது சட்டசபையின் ஆட்சி கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற தொடக்கத்துடைய ஆளுநர் உரையில் இது பற்றிய துணுக்கு கூட இடம்பெறவில்லை. அன்பானவர்களே, காலம் சென்ற கருணாநிதியை புகழாரம் சூட்டக்கூடிய வாசகங்கள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கின்றன. தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலினை புகழக்கூடிய வாசகங்கள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கின்றன. அவர் டெல்லி சென்று மோடியை சந்தித்து வந்ததெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. இதையெல்லாம் ஆளுநர் பேசுகிறார். முதல்வருக்கு ஆலோசனை சொல்வதற்காக, நிதி ஆலோசனை சொல்வதற்காக நிதி வல்லுநர்களை கொண்ட குழு அமைக்கப்படுவது பற்றி பேசுகிறார். இதுவெல்லாம் ஏற்கனவே செய்திகளில் வந்து மக்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம். கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க இந்த அரசு எடுத்து வந்த நடவடிக்கைகளை பற்றி பேசுகிறார். இதுவெல்லாம் மக்கள் அறிந்த விஷயம். நீர் மேலாண்மை பற்றி பேசுகிறார். ஏறக்குறைய மக்களுக்கு தெரிந்த செய்தி பரவலாக சொல்லப்பட்டன. அது கட்சியின் சாதனை, ஆட்சியின் சாதனை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மிகப்பெரும் இலக்குகளாக சிறுபான்மை மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்தும், ஒட்டுமொத்த தமிழக மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட, குறிப்பாக நடுத்தரக வர்க்கத்தினர் தங்கள் பிள்ளைகளுடைய கல்வி கனவிற்கு வழிவகுக்கக்கூடிய நீட் அகற்றப்படும் என்று எதிர்பார்த்த விஷயங்களை பற்றி எந்த தகவலையும் ஆளுநர் பேசவில்லை. ஆளுநர் உரையில் இந்த தகவல்கள் இடம்பெறவே இல்லை. அன்பானவர்களே, இவர்கள் இப்படித்தான் என்று யார் புரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இது பெரிய ஏமாற்றம் இல்லை. ஆனால் மாற்றம் வந்துவிட்டது, இனி நமக்கு ஏமாற்றமே இல்லை என்று நம்பிய மக்களுக்கு இது மாற்றம் அல்ல, ஏமாற்றம். இதற்கு பல அமைச்சர் பெருமக்கள் வக்காலத்து வாங்குகிறார்கள். கவர்னர் உரை என்பது ட்ரையல், அனைத்தையும் இதற்குள் கொண்டு வந்துவிட முடியாது. அன்பானவர்களே, சற்றேறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கும் அதிகமாக பேசக்கூடிய கவர்னர் பல விஷயங்களை சொல்லுகிறார். முத்தமிழ் அறிஞர், கலைஞர், அவர் செய்த சாதனை, 60 ஆண்டுகால அரசியல் அனுபவம், இதையெல்லாம் பேசக்கூடியவருக்கு சுருக்கமாக இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரும் கவலையாக இருக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுக்கப்படும் ஒற்றை வாசகம், தமிழக மக்களின் பெரும் எதிர்பார்ப்பாக இருந்த நீட் அகற்றப்படக்கூடிய சூழல் உருவாக்கப்படும், ஆனால் மாற்றமாக எப்படி பேசப்பட்டது ஆளுநர் உரையில், நீட் தேர்வை சந்திக்கக்கூடிய அளவிற்கு தமிழக மாணவர்களுக்கான ஏற்பாடுகள் உருவாக்கி தரப்படும். அப்படினால் நீட் இருக்கிறதுங்கிறதுல அர்த்தம். அன்பானவர்களே, இஸ்லாமிய சமூகத்திற்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், வீதிக்கு வந்து போராடினாலே தவிர நமக்கு நீதி கிடைக்காது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு, எந்த ஒரு கட்சியின் மீதும்,
தனிப்பட்ட ஒரு அபிமானத்தை, தனிப்பட்ட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அது நமக்கு மாற்றத்தை தராது, ஏமாற்றத்தை தான் தரும். வாக்களிப்பது அவர்களுடைய விருப்பம், ஆனால் உரிமைகளை பொறுத்தவரை போராடித்தான் பெற வேண்டும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.